சேலரின்றது ஒன்று தருவார், எங்களுக்கு சேலரின்றது சேலரிக்கு நாங்கள் எதிர்பார்க்கவே மாட்டோம், அவர் இஷ்டத்துக்கு காசு தருவார். அது இல்லாமல் இப்போ வீட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா ஏ டு ஜெட் செலவு எல்லாமே எடுத்துப்பாரு. ஸோ நம்மளுக்கு எங்கேயுமே ஒரு எங்கேயும் யாருக்கிட்டே போய் நிற்க வேண்டியதே இருக்காது. உங்களுடைய மாத சம்பளம் நீங்கள் எங்கே என்னவா இருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாம். நான் இப்போ சாரோட மேனேஜராக இருக்கேன். ஆக்சுவலாக என்னோட ப்ரொஃபஷனலே வேற ஒரு விஷயமா சாருக்கு வந்தேன். அவரோட அந்த குட் வைப்பை வந்து இழுத்து அவர் கூடவே இப்போ ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. சவேரோட 18 ஆண்டுகளுடைய ட்ரைனரு, நம்ம காஜாகவன்லேருந்து, நம்ம அருண் பாண்டியன் சார்லேருந்து, இது அருண் விஜய்லேருந்து, விஜய் ஆண்டனியிலேருந்து ஒரு ட்ரைனரு, மினிஸ்டர் மா சுப்பிரமணிய சாருக்கு இவர் தான் ட்ரைனரு. என்னையும் கொஞ்சம் ட்ரெயின் பண்ண தான் வந்தார். அதுக்கப்புறம் அவர் சொல்லிட்டோம். அவரோட அந்த பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல லைஃப் இவர் கூட இருந்தா அப்படின்னு தெரியுது. அது இல்லாமல் அவரோட ஹெல்பிங் மைண்ட் பயங்கரமாக இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு இவருக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டு போனாங்க. இவர் பழைய ஸ்டாஃப் ஒருத்தாங்க, ஃபோன் பண்ணி அழுகுறாங்க, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறேன் இப்போன்ட்டு. இவரது வண்டலூரில் ஒரு வீடு இருக்குது, ஃபேமிலியோட வான்னு சொல்லி அந்த வீட்லேயே தங்க வச்சு, இப்போ அங்கேயே அவங்கள தங்க வச்சு, இப்போ ஒர்க்கில் சேர்த்துட்டு அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக இவர் தான் பார்த்துட்டுருக்காரு. ஸோ அதெல்லாம் நான் கூட இருந்து ஒரு 1 ஹவர் தான் கூட இருந்தேன். இதெல்லாத்தையும் பார்த்தேன். சார் கிட்டே கேட்டேன், சார் நீங்கள் இவ்வளோ இதுவாக இருக்கீங்களே சார், நீங்கள் கூட வாங்கம்மா சார், என் கூட இருங்க, உங்கள் லைஃபும் நல்லாயிருக்கும். நான் எப்போ அந்த வார்த்தை சொன்னாரோ அவ்வளோதான், அவர் கூடவே செட்டில் ஆகிட்டேன் நானும். ஏனே மாறும். ஆமாம், சேலரின்றது ஒன்று தருவார், எங்களுக்கு சேலரின்றது சேலரிக்கு நாங்கள் எதிர்பார்க்கவே மாட்டோம், அவர் இஷ்டத்துக்கு காசு தருவார். அது இல்லாமல் இப்போ வீட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது, ஒரு ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா ஏ டு ஜெட் செலவு எல்லாமே எடுத்துப்பார். அது ஃபங்க்ஷனோட மெயின் செலவே சாப்பாடு தான். ஸோ அது சார் பண்ணி கொடுத்துருவாரு. அதுக்கு மீறி என்னென்ன ட்ரெஸ்ஸஸ், இந்த ஜுவல்ஸ் என்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணி கொடுத்துருவார். ஸோ நம்மளுக்கு எங்கேயுமே ஒரு எங்கேயும் யாருக்கிட்டே போய் நிற்க வேண்டியதே இருக்காது. உங்களுக்கே தெரியும் சார், 18 வருஷமா இருந்தோம் சார், யாரு கூட நான் அப்படி ஆனதில்லை சார், ஒன்னாந்து தெரியல உங்க முன்னாடி வந்துட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, அந்த எதிர்முனை இருக்கிறத யாருன்னு நினைக்கூட, நம்ம பிள்ளைங்க மாதிரி, நம்ம சொந்தங்கள் மாதிரி. இதனால எனக்கு சொந்தத்திலேயே நிறைய இடையூறுகள் உண்டு. இவ்வளோ அள்ளி கொடுக்குறாரு செய்கிறாரு அப்படி, அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை. நான் சம்பாதிக்கிறேன், என் தொழிலாளி உழைக்கிறான், நான் நல்லா இருக்கேன், அவனுக்கு ஒரு கஷ்டம்னா செய்வேன், இஷ்டம் வந்தால் நீங்கள் இருங்க, இல்லைனா உங்கள் தேவைகள் என்னவோ கேளுங்க, இப்போவே தரேன், செட்டில்மெண்ட்டோட வெளியே போயிடுங்கன்றவேன், இருக்கக்கூடாது என் குடும்பம், இந்த எண்ணத்தோடு என் கூட கூடாது, என் மனைவியாக இருந்தாலும் என் பிள்ளையா இருந்தாலும் அதுதான் என் இறுதி வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அதை பற்றி டோன்ட் கேர், நான் கவலையப்பட மாட்டேன். உழைக்கிறவனை விட என்ன உலகத்தில் இருக்குது, நான் ஒரு உழைப்பாளி, நாம் இன்னும் எதுக்கு உண்மையாக இருக்கணும், ஏன் உழைப்புக்கு ஏ இடத்துல இருக்கிறவனுக்கு நான் உண்மை எல்லாமே யாருக்கு இருக்க முடியும். தேவைகளை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். விடு அவன் இப்படி பேசணும் அப்படி பேசணும், என் மனைவி அழுதுருக்குறாங்க, என்னங்க அவன் இப்படி பண்ணனா அவனுக்கு போய் செய்கிறீங்கன்னு நான் சொல்லுவேன். ஒவ்வொருத்தரையும் புதுசாக தேடிட்டு இருக்க முடியாது அம்மா, நாளைக்கு வரவங்க மட்டும் கரெக்டாக வந்துருவான் என்ன உறுதி, அதை அவனையும் சரி பண்ணி வச்சுக்கலாமே அப்படின்னு நான் சொல்லுவேன். அதில் நான் ஜெயிச்சிருக்கிறேன், அதனால எனக்கு பெனிஃபிட் வந்துருக்கு. யார் என்ன விட்டு போனாலும், ஆமாம், யாரையும் நொட்டு போனாலும் நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்றோம்னா அவங்க நம்மளை தேடி வரணும் மறுபடியும், அதுதான் சிறந்த வாழ்வுன்னு நினைக்கூடியவன். எதையுமே அவங்கள நான் கண்டுக்க மாட்டேன். சார் விட்றா போனீங்க வந்து இருங்க, ஏதோ ஜெயிக்கணும்னு பார்த்த முடியல, அதுக்கு ஏன் அவ்வளோ வருத்தப்படுறேன், இங்கேயே உனக்கு எல்லாம் இருக்குது இல்லை, சாப்பிட்டு கடையை இதான் கோழியை காலுக்கு போட்டு ஆடை தலைக்கு வச்சு தானே படுக்கிறோம், ஆஹா ஆ அப்படின்லாம் நான் சொல்லுவேன்.